நெல்லையில் விநாயகர் சிலை வழிபாட்டில் போலீசார் அத்துமீறி செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்துள்ள இந்து முன்னணி அமைப்பு அன்று முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு நெல்லை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் நானூற்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது இந்த சிலைகளை இன்னும் சில தினங்களில் தாமிரபரணி ஆறு மற்றும் குளங்களில் கரைக்க பக்தர்கள் முடிவு செய்துள்ளனர் இந்நிலையில் மாவட்டத்தில் பல இடங்களில் புதிய சிலைகளை வைக்க போலீசார் அனுமதி அளிக்கவில்லை அனுமதியின்றி அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை அகற்றும் நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் நெல்லை பேட்டையில் சுந்தர விநாயகர் கோவில் வளாகத்தில் அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த சிலையை அகற்ற போலீசார் வலியுறுத்தினர் அதை அகற்ற போலீசார் முயன்றதை அடுத்து அங்கு பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் கூடினர் விநாயகர் சிலைகளை அகற்றுவதை எதிர்த்தும் போலீசாரை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இந்நிலையில் விநாயகர் சிலை வழிபாட்டில் போலீசார் அத்துமீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டி புதன்கிழமையன்று நெல்லையில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார் தெரிவித்தார் வளாகத்துக்குள்ள சிலை மக்கள் வச்சிருக்கிறாங்க மேலே ஹாஸ்பிட்டல் சுத்தி வர முன்னால கேட் கேட்டு ஆனால் இந்த டிசி ராஜராஜன் வந்து நிர்பந்தப்படுத்தி சிலைகளை உடனே அப்புறப்படுத்த சொல்லி ஒரே நோக்கத்தோடு சொல்றாங்க அந்த டிசியை பற்றி கண்டித்து வந்து பதினொன்னாம் தேதி நாங்க வந்து திருநெல்வேலி டவுன் பாளையங்குட்டில மட்டும் கடையடைப்புக்கு பந்துக்கு நாங்க வந்து மக்கள் வீதி வீதியா போக போறோம் இதேபோன்று பாளையங்கோட்டையில் இரண்டு இடங்களில் இந்து மக்கள் கட்சியினர் பிரதிஷ்டை செய்திருந்த சிலைகளையும் போலீசார் அகற்றினர் இதை கண்டித்து கலெக்டர் அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்த வந்த இந்து மக்கள் கட்சியினரை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்